ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டிஎன் அட்வென்ச்சர். இன்னைக்கு வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரோ ஃபார்ம் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து தக்காளி, மிளகா அந்த மாதிரி வளர்த்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு வந்து அக்ரி ஸ்டூடெண்ட், ஸோ அவன் வந்து ராவை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற மகன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று போட்டிருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில்லி கார்டன் போட்டிருக்காங்க. இந்த இந்த இது வந்து சீசனுன்றதுனால நல்லா வந்து வரவேற்பு கொடுக்குது மக்களுக்கு. என்னென்னா, காலையில் ஒரு டைம் வந்து இரிகேஷன் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. தக்காளி நாற்று இருக்குது, தக்காளி மிளகா இருக்குது. தக்காளி மிளகா மட்டும்தான் சரி. இதை உற்பத்தி பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு என்ன, இதை வந்து நம்ம வளர்க்கணும்னா என்னென்ன தேவை, அதுக்கு வந்து என்னென்ன போடுறீங்க, உரம் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்க? விதை வாங்கிட்டு வந்துடுவோம். விதை வாங்கிட்டு வந்து தென்னை நார் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? மருந்துகள் எல்லாமே உரக்கடையில் இருக்கும். உரக்கடையில் இருக்கும். விதை வாங்கிட்டு வந்துடுறீங்க. இந்த பிளாஸ்டிக் ட்ரேவும் ஒரு கட்டு சொன்னால், ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 100 வரும். அதில் ஒரு அட்டை 8 ரூபா 10 ரூபா வரைக்கும் கிடைக்கும். உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தென்னாரில் ஆன்லைன் மட்டும் கலந்து போடுவாங்க. சரி, இதை வந்து போடும்போது ஏதாவது மருந்து அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு. இந்த இதை பற்றி சொல்லுங்கள். இந்த இப்போ போட்டு நறீங்களா? அது தென்னை நார். அந்த தென்னை நார் காயிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அது எப்படி போடுறீங்க? அதுவும் கடையில் வாங்கி வந்து போடுறீங்களா இல்லை நீங்களாக செய்கிறீங்களா? வாங்கிட்டு வந்து போடுறோம். நீங்களே வாங்கிட்டு வந்து அதை போட்டு அந்த விதையை போட்டுருவீங்க. மொத்தம் எத்தனை நாள் ஆகுது தக்காளி வர வெளியே வரதுக்கு? எத்தனை நாள் நம்ம போட்டு அடிக்க வச்சோம்னா முளைப்படுத்து 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகிடுது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா அது ஒரு 25 நாள் ஆனது சேல் பண்ண முடியும். 25 நாள் ஆகுது. 25 நாள் 1 மாதமும் ஆகிடும். கத்திரிக்காய், மிளகாய் எல்லாம், மிளகாய் மட்டும் வரதுக்கு 8 நாள் ஆகிடும். தக்காளி கத்திரிக்கும் ஒரு மாதிரி. சரி, இந்த நீர்ப்பாசனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த அதை தான் இந்த ட்ரிப்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களே, அப்புறம் இது வந்து மழை வந்தால் கவர் மேலே தண்ணி இல்லாமல் இருக்க கவர் வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு முடியும். தகுங்களாக்கா, இது மழை சீசன் மட்டும்தான் வரும். மழை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, மூடிங்க இருக்கும். மொத்தம் மழை கம்மின்றதுனால எல்லாமே கொஞ்சம் இதெல்லாம். இப்போ மழை வந்துச்சுன்னா மட்டும் அந்த பாலித்தீன் ஷீட் எடுத்து அப்படியே இதில் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த ஷேட் நெட் எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோ காசு ஆகுது, எவ்வளோ செலவாகுது? இந்த ஒரு செட்டு போடுறதே 4 லட்சம். அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் பார்க்கலாம். அதுதான் ஒரு 6 மாசம் மழை சீசனில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மூவிங் இருக்கும். மழை இல்லாத சமயத்தில் ஒரு கொஞ்ச நாள் எதுவுமே கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். அதாவது ஆர்டர் கொடுத்தாங்கன்னா தக்காளி விதை அந்த மாதிரி மற்ற விதைக்கு வேணுன்றவங்களுக்கு போட்டு கொடுப்போம். இங்கே மேக்ஸிமம் அதிகமாக இருக்குன்னா தக்காளி அதிகமாக போடுறது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போடணும். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம், அது வந்து ஆர்டர். அது கேட்டவங்களுக்கு மட்டும் உங்ககிட்ட இருக்கிறது என்னென்ன வெரைட்டி? சிவம் இருக்குது, நம்பர் 1 அதிகமாக சேல் ஆகிறது வந்து சிவம். நம்பர் 1 இருக்குது. இப்போ வந்து புதுசாக சாப்பிடும். எது சொல்கிறீங்க, தக்காளிக்கு மட்டும் சொல்கிறீங்களா? மிளகா பார்த்தீங்கன்னா மைக்கோ சீரான். இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்லேருந்து கொடுக்குறதெல்லாம் அதிலெல்லாம் இருக்குல்ல, இப்போ கோயம்புத்தூர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்குறதில்ல? அவ்வளோ தூரம் போய் வாங்க முடியாது. இல்லை இல்லை, அது கிடைக்குது, அது நார்மலாகவே கடையிலே கிடைக்குது. நாங்கள் பார்த்தோம், எல்லாருமே தருமபுரியில் மேக்ஸிமம் வாங்கிடுவோம். இந்த மாதிரி வாட்டரிங் எப்போ அப்போ பண்ணுறீங்க? காலையில் ஒரு டைம் மட்டும்தான். காலையில் ஒரு டைம் மட்டும்தான். இப்போ காலையில் இல்லைங்க, இப்போ மதியம் ஆகிடுச்சு. இப்போ மதியம் ஆச்சுன்னா நீங்கள் நேரமாக குடிச்சிருக்கணும், கொஞ்சம் வேலை இருந்ததுனால. சரி, வாட விடாமல் 10 மணிக்கு அந்த மாதிரி வெளியே குடிச்சிருக்கோம். இன்னைக்கு வேலை இருந்ததுனால தினமும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு எவ்வளோ
மொத்தம் இந்த ஏரியா மொத்தம் எவ்வளோ கவர் ஆகுதுங்க? எத்தனை ஒரு ஏக்கர் வருங்க? எவ்வளோங்க இப்போ கொடுக்குறீங்க ஒரு அட்டை? ஒரு ஒரு ட்ரே பாலித்தீன் ட்ரே வந்து ஒரு தக்காளி வந்து 50 ரூபா எப்போ 50 ரூபாய்க்கு இருக்கும். மழையில சீசனில் அதுலேயும் கம்மியாக கொடுத்துருங்க. தக்காளி மட்டும் 100 ரேட்டுக்கு வரும். மிளகாய் எப்பவும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தகுந்தது ரேட் அதிகம். அதனால அது எப்பவும் மிளகாய் எவ்வளோ ஒரு சீரியுக்கு வந்து நாங்கள் 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த ட்ரே வந்து டொமேட்டோ சில்லி அப்புறம் பிரிஞ்சால் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் கூட மாதிரி இருக்குல்ல, இது வந்து பப்பாயா அப்புறம் முருங்கை மொரிங்கா அதுக்கு வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறதுல ஒன்றும் இல்லை, காயற்பத்தும் கொஞ்சம் சாயிலும் கலந்துருக்கு. இதை வந்து மிக்ஸ் பண்ணி காயற்பத்து ஏன் போடுறாங்கன்னா தண்ணியை வந்து அதை வந்து நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். அதனால் தண்ணியை வந்து அது வந்து வெளியே போகக்கூடாது. அப்படி இருக்கும்போது தண்ணி வந்து நல்லா அதுக்கு வந்து கிடைக்கும். இது இது என்னது பப்பாளி எப்படி இது? இது வந்து பப்பாளி சீலிங்ஸ். இது வந்து பப்பாயா சீலிங்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாயாவோட சீட்லிங். பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாயா மாதிரி தெரியல, சீட்லிங்கில் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். பெருசாச்சுன்னா தான் பப்பாயா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும் இதுதான் பப்பாயா அப்படின்ட்டு, பப்பாயா ட்ரீ அப்படின்ட்டு. வாங்க அங்கே இருக்கு வாங்க காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியுது அதான் பப்பாயா, அதான் கொஞ்சம் பெருசாக இருக்கு. இது போட்டு 15 நாள் கழிச்சு இவ்வளோ பெருசு வளர்ந்து 25 நாள் கழிச்சு இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா அது போட்டு 15 நாள் இருக்கு. பார்த்தீங்கன்னா 30-35 நாள் இருந்து வளர்ந்துருக்கு. இது எல்லாமே பப்பாயா சீலிங் தான். அது வந்து சில்லி. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சில்லி. அந்த பக்கம் இருக்கிறது வந்து டொமேட்டோ சில்லி. ஸோ அவ்வளோதான், இந்த குரோ ஃபார்முக்கு முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்தது வேறு எங்கன்னா போக வேண்டியதுதான், போயிட்டு எடுத்து போடுறேன். அடுத்த பாட்டுல சந்திக்கலாம். ஓகே பாய்.